வணக்கம் மாணவ செல்வங்களே, மற்றொரு குருகுலம் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. கடந்த வகுப்பிலே நாங்கள் சிலப்பதிகாரம் தொடர்பான அறிமுகத்தையும் அதிலே நாங்கள் அணுக வேண்டிய வினாக்கள் தொடர்பான விடயங்களையும் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்றைய வகுப்பிலே நாங்கள் தொடர இருக்கிறோம். சிலப்பதிகாரத்தினுடைய அடுத்த ஒரு பாத்திர வார்ப்பு, அல்லது இன்னொரு மொழியிலே நாங்கள் சொல்ல போனால், கோவலன் கவுந்தியடிகளுடைய உரையாடல் பரப்பிலே கோவலன் சார்ந்த அவனுடைய உணர்வுகள் சார்ந்த விடயத்தை நாம் ஏலவே நோக்கியிருந்தோம். அவர்கள் பேசுகின்ற விடயத்திலே பிரதானமாக உரையாடப்பெறுகின்ற கண்ணகியினுடைய உணர்வு கோலத்தை நாங்கள் பார்த்தோம். இன்றைய இந்த வகுப்பிலே தொடக்கத்திலே கவுந்தி அடிகளினுடைய இயல்புகள் சார்ந்த ஒரு பார்வையை நாம் இப்போது பார்க்க முடியும். மாணவர்களே பாருங்கள், இந்த கவுந்தி அடிகளுடைய இயல்புகள் சார்ந்த விடய பரப்பு எவ்வளவு தூரம் முக்கியமானது. சமண துறவியாகி பெண் துறவியாகி சிலப்பதிகாரத்திலே காவிய நாயகனான கோவலனையும் காவிய நாயகியான கண்ணகியையும் ஒரு மிக முக்கியமான அந்த பரப்பிலே மதுரை நோக்கி அழைத்து வருகிற, உடன் வருகிற ஒரு துறவியாக வருகிற கவுந்தியடிகள் இந்த பரப்பிலே எங்களுடைய பாட பரப்பிலே அவர் முன்வைக்கின்ற உரையாடல்கள் ஊடாகவும் அவர் தொடர்பான கோவலனுடைய செயற்பாடுகள் பற்றிய விவரிப்புகள் ஊடாகவும் நாம் கவுந்தியடிகள் உடைய இயல்புகள் பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது. கவுந்தியடிகள் சமண துறவி, சமண சமயம் சார்ந்த துறவி. அவர் தியானத்திலே இருக்கிறார். அவருடைய தியானத்திலே இருக்கிற அவரை பார்த்து சொல்லுகிற கோவலன் பற்றி சொல்லுகிற ஒரு குறிப்பு வரும், கொள்கையின் இருந்த சொல்லுவார். அப்ப தியானம் மேற்கொள்கின்ற, கடவுளை தினமும் தியானிக்கின்ற, தன்னுடைய மனநிலையில் அதன்பால் செலுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு துறவியாக நாங்கள் அவரை பார்க்கிறோம். செய் தவத்தீர் என்று கோவலன் விழிப்பான் கவுந்தியடிகளை. தவம் செய்வதிலே நாட்டமுடையவராய், அதை தன் வாழ்வின் ஒரு தொடர்ச்சியாக பின்பற்றுபவராய் இந்த இடத்திலே அவர் வருவார். அடிகள் என்று விழிப்பார். பெரியவர்களை, உயர்ந்த மனிதர்களை, அவர்களின் சிறப்பு கருதி அடிகள் என்று விழிக்கின்ற வழக்கு உண்டு. அந்த வகையிலே கவுந்தியடிகளை கோவலன் அடிகள் என்று விழிப்பார். அப்ப இந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொள்கிறோம், ஒரு சமய துறவியாய், தியானம் புரிபவராய், தவம் செய்யும் திறம் கொண்டவராய், அடிகள் என்ற உயர்ந்த மரியாதைக்குரியவராய் அவர் இருந்திருக்கிறார் என்பது எங்களிடம் எங்களுக்கு வெளிப்படுகிறது. அது ஒன்று. கவுந்தியடிகளுடைய இயல்பிலே ஒரு முக்கியமான பண்பு பாருங்கள், மற்றவர்களுடைய தவறுகளை நேர்பட முன்வைத்தவராக நாங்கள் கவுந்தியடிகளை பார்க்கிறோம். தவறுகளை நேர்பட முன்வைத்தல் என்ற ஒரு இடம் எப்படிப்பட்டது என்று சொல்லி சொன்னால், தவறு நிகழ்ந்திருக்கிறது, அந்த தவறை அப்படியே வெளிப்படையாக சொல்லுவார். கோவலன் விட்ட தவறுகள், அவன் தன்னுடைய அறவழி நின்று புரழ்ந்து நடந்து கொண்டதனால் அடைந்த துன்பியல், இவற்றை அவர் நேரடியாக விமர்சிப்பார். அவர் கவுந்தியடிகளினுடைய அந்த சிறப்பு நேரடியாக மிக பக்குவமாக தவறை எடுத்து சொல்லுதல், அது அவரிடம் காண கிடக்கின்ற ஒரு பண்பு. மக்களது நிலையினை தெளிவாக உணர்ந்த ஒரு பாத்திரம் கவுந்தியடிகள். சமுதாய களத்திலே இருக்கின்ற வெவ்வேறு வகையான மனிதர்கள் அவர்களுடைய சிந்தனை ஓட்டங்களுக்கு ஏற்ப அவர்களுடைய நடத்தை கோலங்கள் வேறுபடும். அவர்கள் அணுகுகிற பிரச்சனைகள் வெவ்வேறுபட்டதாக இருந்தாலும் அதை அணுகுகிற முறை அவர்களுக்கிடையிலே இருந்த வேறுபாட்டை வெளிச்சமிடும். அறத்துறைமாக்கள் எப்படிப்பட்டவர்கள், கட்டறிமாக்கள் எப்படிப்பட்டவர்கள், யாப்பறிமாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றி தெளிவாக அறிந்தவராக கவுந்தியடிகள் திகழ்ந்திருக்கிறார் என்பது முக்கியமான விஷயம். அவருடைய கருத்தியல் எப்படி வருகிறது என்றால், அவர் சொல்லுவார், தவ வாழ்க்கையே மேலானது என்ற கருத்தியல் கொண்டவர். தவ வாழ்க்கை மேலானது என்று சொல்லி சொன்னால், வாழ்க்கையிலே இல்லறத்தை விட விஞ்சியது தவ வாழ்க்கை துறவறம் என்ற கருத்தோடு ஒட்டியவராக, அதை வலியுறுத்துபவராக அவர் இருந்திருக்கிறார். அதன் மீது நம்பிக்கை கொண்டவராக இருந்திருக்கிறார். துன்புறுவோருக்கு ஆறுதலை தருகிறவராக இருந்திருக்கிறார்.
உடன் வருகிற போது வருகிற வழி நெடுகிலும் வருகிற பிரச்சனைகளை அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலை சொல்லி வந்தவள். இந்த இடத்திலே அவர் பேசுகிற இடம் பெறும் பாருங்கள், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இதைவிட நிறைய துன்பியல்களை அனுபவித்தவர்கள், துன்பங்களை சுமந்தவர்கள் வரலாற்று நெடுகிலும் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்வதன் ஊடாக ஒரு சோர்ந்து போன மனிதருக்கு ஒரு மன உரத்தை கொடுக்கின்ற ஒரு பாத்திரமாக கவுந்தியடிகளை நாங்கள் காண முடியும். இன்னொரு பக்கம் இந்த ஆற்றுப்படுத்துதல் என்று நாங்கள் பேசுவோமே, எப்படி ஆற்றுப்படுத்துவது, எப்படியாக அந்த வழிப்படுத்துவது? அந்த வழிப்படுத்துதல் என்பது வெறுமனே ஒருவரை ஒருவரை மனதை தேற்றும் வகையிலே நாலு ஆறுதல் மொழி சொல்வது மாத்திரமல்ல, தெளிவாக அந்த கருத்தை முன்வைப்பது. அதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட அந்த எத்தனங்கள் தனித்துவமானவை. அந்த ஆற்றுப்படுத்தும் தன்மை, நம்பிக்கையை கொடுக்கும் தன்மை. அவர் விதி மீது நம்பிக்கை கொண்டார், செய்யும் வினை மீது நம்பிக்கை கொண்டார். ஒருவர் செய்கின்ற வினை அவரை சூழும் என்பதிலே கவுந்தியடிகள் நம்பிக்கை கொண்டவராக இருந்திருக்கிறார் என்பது கவனிப்புக்குரிய விஷயம். பாருங்கள், உதவும் இயல்புள்ளவர். இந்த உதவும் இயல்புள்ளவர் எப்படிப்பட்டது என்று சொல்லி சொன்னால், நம்பி கேட்கிற போது ஏதோ உண்டோ என்று கோவலன் கேட்பான். நான் கண்ணகியை விட்டு செல்வதில் உங்களுக்கு ஏதேனும் ஏதம் உண்டோ என்று கேட்கிற போது, ஒன்றும் அது தொடர்பாக அவர் தன்னுடைய உண்மையான வெளிப்படையான அந்த விருப்பத்தை சொல்லி நீ சென்று மீண்டு வா என்று சொல்லி அந்த நம்பிக்கையை கொடுக்கிற இடம் முக்கியம். அவர் புராணங்களை துன்பங்களை குறித்து பல விடயங்களை அறிந்த ஒரு பாத்திரமாக இந்த இடத்திலே அறிமுகமாகிறார். ஆக கவுந்தி அடிகள் தொடர்பான ஒரு விரிவான பார்வை இந்த உரையாடல் பரப்புக்குள்ளே அவருடைய முக்கியத்துவம் தொடர்பாக நாங்கள் பார்த்துள்ளோம். இப்போது அவர் குறிப்பிடுகின்ற இந்த மாக்கள், அறத்துறை மாக்கள் யார், யாப்பறி மாக்கள் யார் என்பதை ஒவ்வொன்றாக நாங்கள் இப்போது பார்வையிடுவோம். அறத்துறை மாக்கள் யார்? அறத்துறை மாக்கள் மரத்துறையாகிய தீவினை நீக்க வேண்டும். இந்த தீவினையை நீக்க தவறினால் வல்லமை மிக்க வினை வந்து எங்களை சூழும் ஊட்டும் என்று நாவை குறுந்தடியாகவும் தம் வாயை பறையாகவும் கொண்டு சமூகத்தை வழிப்படுத்துகின்ற நற்கருத்துகளை முன்வைக்கின்ற பாங்குடையவர்கள் தான் அறத்துறைமாக்கள். அதை அவர்கள் எப்படி சொல்வார்கள் என்றால், வாயை பறையாகவும் நாவை குறுந்தடியாகவும் கொண்டு அரைந்து சொல்வார்கள். அவ்வாறு அரைந்து கருத்தை சூறி மக்களை வழிப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் தான் அறத்துறை மாக்கள் என்று அவர் சொல்வார். அவ அறத்துறை மாக்கள் என்ற வரையறை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு ஒரு கேள்வி பரப்பிலே நீங்கள் நேரடியாக அதை சொல்ல முடியும். அடுத்து யாப்பறை மாக்கள் குறித்து நாங்கள் பார்ப்போம். யாப்பறை மாக்கள் என்றால் என்ன? இந்த வினை வந்து சேருகிற போது, கட்டற்ற வினை வந்து சூழுகிற போது, ஒவ்வொரு செயலுக்குமான எதிர்வினை எம்மை சூழும் தானே. வினையால் கட்டுப்பட்ட மாக்கள் இத்தகையவர்கள், அவர்கள் தான் யாப்பறை மாக்கள். அறத்துறை மாக்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைப்பார்கள். இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி செய்தால் இது நடக்கும் என்பதை அவர்கள் சொல்வார்கள். ஆனால் அவ்வாறான கருத்துக்களை ஏற்க மாட்டாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தீமையுடைய கொடிய வினை வந்து வடிவெடுத்து சூழும் போது, கொடிய வினை பாருங்கள் அதிலே சொல்லப்படும், கொடிய வினை வடிவெடுத்து வந்து துன்புறுத்தும் காலத்து தமது அறியாமை காரணமாக மிகுதியான துன்பத்தை அடைவர் சொல்லுகிற போது கேட்க மாட்டார்கள். அவ்வாறு அதை கருத்திலே கொண்டு நடக்க மாட்டார்கள். ஆனால் துன்பம் வந்து சேருகிற போது துடித்து போவார்கள், அதை எதிர்கொள்ளுகிற பக்குவமற்று அதிர்ந்து போவார்கள், எதிர்ந்து போவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் யார் என்று கேட்டால் யாப்பறி மாக்கள். அப்ப ஒன்று அறத்துறை மாக்கள், இரண்டு யாப்பறி மாக்கள். அப்ப இது இப்படியான சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் குழுமங்களினுடைய மனப்போக்கிற்கேற்பான வகைப்பாடு. அடுத்து பாருங்கள், அடுத்த வகை மாக்களை அவர் சொல்வார், அது கற்றறி மாக்கள். இந்த கற்று அறிந்த மாக்கள், கல்வி என்பது எது என்று சொல்லி சொன்னால், அதை படிப்பதை வெறுமனே மனனம் செய்வது அல்ல கல்வி. அதன்படி ஒழுகுவது, அதை நம்புவது, அதனோடு இயைந்து தன் வாழ்க்கையை முன்கொண்டு செல்வது தானே கல்வி. சொல்வார் கற்றறிமாக்கள் பற்றி. கற்றறிமாக்கள் யார் என்றால், அறநூல்களை கற்றுணர்ந்த பெரியவர்கள். போக்க முடியாத தீவினையின் பயனாகிய துன்பத்தை அனுபவிக்கும் காலத்தில்
அந்த வினை வந்து வினை எப்படிப்பட்டது? சில வினைகள் தவிர்க்க முடியாதவை. இது கண்டிப்பாக நிகழ்ந்தேற வேண்டும் என்ற நியதி இருந்தால் அது எங்களை வந்து சூழ்ந்த போது அந்த வேளையிலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? செயலிழந்து கலங்க மாட்டார்கள். பிரச்சனையை, சிக்கலை, அந்த வினையை எதிர்கொள்ளும் பக்குவம் உடையவர்கள் தான் கற்று அறி மக்கள் என்ற வகைக்குள் அடங்கக்கூடியவர்கள் என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். இப்போது அன்பான மாணவர்களே, நாங்கள் பார்க்க வேண்டிய அடுத்த பரப்பு, கோவலனை ஆற்றுப்படுத்த கவுந்தி அடிகள் கையாண்ட உத்திகள் என்ன இருக்கு? அப்ப ஒரு மனநிலையிலே பாதிப்புற்றிருக்கிற ஒரு மனிதர், நொந்து போன மனிதர், அவரை எவ்வாறு வழிபடுத்துவது? அதை ஒரு பக்குவமாக கையாள வேண்டிய தேவையை கவுந்தி அடிகள் எப்படி அதை செயற்படுத்துகிறார் என்பதுதான் இந்த கேள்வி பகுதி. முதலாவது விடுகள், கோவலனது தவறை பக்குவமாக அவனுடைய உளம் ஏற்கும் வண்ணம் எடுத்துக்காட்டுது. ஏனென்றால் ஒருவருடைய தவறை அது தவறு என்று ஒரு குற்றப்பத்திரிகை வாசிப்பது போல ஒப்புவித்தால் மாறான ஒரு விளைவை தான் அது ஏற்படுத்தும். அவருடைய உள்ளத்திலே ஒரு கொதிப்பு அதிகரிக்கும். ஆனால் ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக அவர் மீது நான் அனுதாபம் கொண்டிருக்கிறேன், உரிமை கொண்டிருக்கிறேன், அந்த உரிமையின் பால் அந்த உண்மையை முன்வைக்கிறேன் என்கிற உணர்வு வர வேண்டும். அப்படியான உணர்வு அந்த இடத்திலே கவுந்தி அடிகளிடம் வெளிப்பட்டிருக்கிறது. அதனால் தான் அவர் மிக நிதானமாக சொல்லுகிறார். அந்த இடத்திலே அவர் சொன்ன போது அதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப அந்த முதல் முறை ஒன்று. இரண்டாவது, சமூகத்தில் அறவழி நின்று விலகுவோர், அறவழியை பேணுவோர் தொடர்பான கருத்துக்களை எடுத்துக்காட்டு. சமூகத்தில் வேறுபட்ட மனித குடும்பங்களை நாங்கள் ஏழவே பார்த்தது போல, அந்த மக்கள் கூட்டம், யார் அறவழியை பின்பற்றுபவர்கள், யார் வியாபாரிமாக்க, இப்படியானவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் என்பதை எடுத்து காட்டுது. அப்ப சமூகத்தின் நிகழ்நிலையை காட்டுவதன் ஊடாக ஒரு வழிபடுத்தல் உத்தி. இது ரெண்டு. மூன்றாவது பாருங்கள், தவ வாழ்க்கையினுடைய உயர்வை சொல்லுதல். அவர் ஒரு வலியுறுத்த வேண்டிய நிலையிலே இருக்கிறார். ஏனென்றால் இல்லறத்திலே இருக்கிறவன் கோவலன், அவனை தவ வாழ்க்கையின் மேன்மை எவ்வளவு பக்குவமானது என்பதை எடுத்து சொல்லுகிற ஒரு பாங்கை கவுந்தியடிகள் கையாளுகிறார். அது ஒரு நிலை. இது அடுத்த விஷயம், இந்த துன்பம் என்பதை பற்றி அவர் ஒரு நீண்ட விளக்கத்தையே சொல்லுவார். துன்பத்துக்கு காரணமானது என்ன என்று கேட்டால், பெண்டிரும் உண்டியும் இன்பம் என்று கொண்டோர் உருவும் கொள்ளா துன்பம். இன்பம் ரெண்டு வகை என்று இவர் அடையாளப்படுத்துகிற புள்ளிகளை பாருங்க. ஒன்று பெண்டிர், இரண்டாவது உண்டி, உண்டி உணவு. இது ரெண்டுமே இன்பம் என்று ஒருவன் நினைத்தால் அப்படியான நினைக்கிறவர்கள் அடைகின்ற பெரும் துன்பம். அது வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாமல் தொடரும். ஏனென்று கேட்டா இப்ப இதை பொதுவாக சொல்லுகிறார். இப்ப கோவலன் உள்ளத்திலே எப்படியான உணர்வு அலைமோதும்? அவன் ஏற்கனவே பெண் மீதான ஒரு ஈர்ப்பால் தான் மாதவி நோக்கி போய் இப்போது மீண்டும் கண்ணகியின் பால் வந்தவன், உடன் வருபவன். ஆகவே அவனுடைய அந்த தவறை பொதுவழியிலே ஒரு பொதுமையாக சொல்லுகிற பாங்கை கூட இந்த இடத்திலே கவுந்தியடிகள் கையாண்டு ஒரு அறிவுரை சொல்லுகிறார். அப்ப பாருங்கள், ஒன்று உளமேற்கும் வண்ணம் நேரே சொல்லுதல், அடுத்தது சமூகத்திலே இருக்கிற வேறுபட்ட மனிதர்கள் பற்றி சொல்லுதல், தவ வாழ்க்கையின் உயர்வை எடுத்து காட்டுதல், அடுத்தது துன்பத்துக்கு யார் யார் காரணம் என்பதை சொல்லுவது. அது அடிப்படையிலே பெண்டிரும் உண்டியும் இன்பம் என்று கொண்டார் அடைகின்ற பெரும் துன்பம், அதை எடுத்து சொல்லுதல். இது அடுத்த உத்தி. இனி அடுத்ததை பாருங்கள், விதியின் வலிமையை எடுத்து காட்டு. இப்ப எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பலம் என்னவென்று சொன்னால், அந்த விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு பெரும் துன்பம் எங்களை வந்து சூழுகின்ற போது அதுல இருந்து விடுபட முடியாத மனநிலை வருகிற போது ஆறுதலுக்கு ஒரு இடமாக விதியை நாங்கள் எண்ணிக்கொள்வது உண்டு. ஊழிற்பெருவெளி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்று சொன்னானே, அதை போல விதியின் வலிமை, சிலது நியமம் விதிக்கப்பட்டது, இப்படித்தான் இது நிகழ்ந்தேற வேண்டியது என்று சொல்லி ஒரு ஆறுதலை கொடுப்பது, விதியை வெல்லுவது என்பது சிரமமானது என்ற புள்ளியை சொல்வது அடுத்த ஒரு வகையான ஆற்றுப்படுத்தல். அதை அவர் முன்வைக்கிறார். அப்படி சொல்லிக் கொண்டு போகிறவர் பிறகு சொல்லுவார், தொன்ம புராண செய்திகளை எடுத்துக்காட்டுவது. இந்த தொன்மங்கள் பற்றி எடுத்துக்காட்டுவது என்பதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னார். இந்த வழி வழியாக வருகிற எங்களுடைய கதைகள், அதுல குறிப்பாக கவுந்தி அடிகள் முன்வைக்கின்ற பாத்திர கதைகளை நாங்கள் எடுத்து பார்த்தால், ராவனை பற்றி, நளனை பற்றி அவர் எடுத்து காட்டுகிறார். காதலி நீங்க கடும் துயர் உழந்தோன் ராவன்,
ஆயிலை தன்னோடு, ஆயிலை தன்னை இடையிருள் யாமத்து இட்டு நீங்கியவன் நலன். ராமன் அவதார புருஷன் என்று போற்றப்படுபவன், அரசன், அரசனாக பதவிக்கு வந்தவன் பிடுங்கப்பட்டு, அதாவது அவனுடைய அதிகாரம் உரிமை கிடைக்கின்ற தருணத்திலே அவன் காடக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. காடு வந்தவன் காட்டில் நிம்மதியாக இருந்தானா? காட்டிலே அவனுடைய மனைவியை துறக்க நேர்ந்தது. எப்படிப்பட்ட அந்த துன்பம்! அதானே காதலி நீங்க கடும் துயர் உழந்தோன். காதலி ராவணன் தூக்கி கொண்டு செல்ல, சீதையை ராவணன் கவர்ந்து செல்ல, அவன் துன்பம் உழந்தானே. அவன் என்ன பிழை செய்தான்? இது விதி, இது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற நியமம் என்று ராவனை கொண்டு வந்து ஆதாரம் காட்டுவார். ஆயிலை தன்னை இடையிருள் யாமத்து இட்டு நீங்கியது யார்? நலன். அந்த நடு இருவிலே காதகத்தில் காதலியை காரிருளில் விட்டு பிரிந்த நலன் கதையை நீங்கள் படித்திருக்கிறீர்கள். அந்த நலன் இந்த துன்பத்தை அனுபவிக்க நேர்ந்ததே எதனா? இது எல்லாவற்றுக்கு பின்னாலும் இருக்கிற இந்த வினைகளின் வலிமை, அதை எடுத்து காட்டி ஒரு ஆறுதலை கொடுக்கிறான். இப்ப இதை சொல்லி போட்டு அவர் சொல்லுகிற பெரிய உத்தி பாருங்கள். கோவலன் மனசை தேற்றுவதற்கு பிரியா வாழ்க்கை பெற்றனே, இப்ப உனக்கு பக்கத்திலேயே உன்னோடையே உன்னுடைய துணை வருகிறாள், நீ எவ்வளவு பெரிய பாக்கியவான். அப்ப இப்படியான ஒரு மனைவி உன்னோடு துணை இருக்கிறாள், பிரியா வாழ்க்கை பெற்றாயே நீ. அவர்களெல்லாம் பிரிந்து நின்று கதறினார்களே, ஆனால் உனக்கு அது அவ்வாறான ஒரு சூழ்நிலை இல்லை. இப்போது உன் அருகிலேயே உன் துணை இருக்கிறாள் என்று சொல்லுகிற போது வருகிற அந்த நம்பிக்கை இருக்கிறதே, அது பெரிய ஒரு பலம். அந்த மனதுக்கு கொடுக்கிற தென்பு, உதவி புரிவதற்கு வாக்களிப்பது, நான் இருக்கிறேன், நான் அந்த உதவி செய்வேன், நீ நம்பிக்கையோடு சென்று மீண்டு வா என்று சொல்லுகிற புள்ளி, அது மிக முக்கியமான ஒரு அடையாளம். அது தன்னம்பிக்கையை ஊட்டுவது, நம்பிக்கையை கொடுப்பது, அதை அவர் திறம்பட செய்திருக்கிறார். அடுத்தது அதை முன்வைக்கிற போது அவர் சொல்லுகிற அந்த வாசிப்பு எப்படி வருகிறது என்றால், அவர் அழகான அணிகளினூடாக சொல்லுவார். சில கருத்துக்களை சொல்லுகிற போது, சில மனதுக்கு நெருக்கமான விஷயங்களை சொல்லுகிற போது வருகிற இடம் அப்படி வரும். அணிகளை சொல்லுகிற புள்ளியை பாருங்கள். நாக்கடிப்பாக வாய்ப்பறை அறைந்தீர் என்பதிலே வருகிற உருவகம். இவ்வாறாக கவுந்தி அடிகள் கோவலனை ஆற்றுப்படுத்துவதற்கு தனித்துவமான பல்வேறு உத்திகளை கையாண்டு செம்மையான வகையிலே அவன் உளமேற்கும் வண்ணமாக, நம்பிக்கையை கொடுக்கும் வண்ணமாக தன் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம். நல்லது மாணவர்களே, இப்போது நாம் அடுத்த பகுதி, இந்த பகுதியிலே வெளிப்பட்டிருக்கக்கூடிய அணிகள் தொடர்பான விஷயங்களை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே இதிலே ஒரு குறிப்பான முக்கியமான அணி வருகிறது. அது உருவகம் சார்ந்த அணி. நாக்கடிப்பாக வாய்ப்பறை அறைந்தீர் என்று சொல்லுகிற இடம், நாக்கடிப்பாக வாய்ப்பறை அறைந்து, அது உருவகம். எப்படி என்றால், இந்த அறத்துறை மாக்கள் தங்கள் நாவை தடியாகவும் வாயை பறையாகவும் வைத்து அறக்கருத்துக்களை சொன்னார்கள் என்று சொன்னால், நறுக்கு தெரித்தாற் போல நேரடியாக தெளிவாக சொல்லுவதை எடுத்து காட்டுவதற்கு வந்திருக்கிற உருவகம்தான் அந்த உருவகம். அடுத்தது உவமை அணி, மலர் மேனி என்று சொல்லப்படுவது. அது எப்படிப்பட்டது? அது யார் தொடர்பானது என்றால், கண்ணகியினுடைய மேனி மலர் மேனி என்று பேசுவார். மெல்லியல் என்பதன் அடையாளம் அங்கே சரிந்திருக்கிறது. இப்போது மாணவர்களே, நாம் அடுத்த வினாவுக்கு வருகிறோம். தவத்தை மேற்கொள்பவரின் சிறப்புகள் தொடர்பாக இங்கு பகுதியிலே நாம் காணக்கூடிய விடயங்கள் எவை என்பதை இப்போது பார்ப்போம். தவம் செய்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஒப்பற்ற தனி வாழ்க்கை வாழுபவர்கள் அவர்கள். ஒப்பற்ற தனி வாழ்க்கையை வாழுகிறவர்கள் தவத்தை பேணுபவர்களாக இருக்கிறார்கள். அப்ப ஒப்பற்ற தனி வாழ்க்கையை வாழுகிற இந்த பெருமைக்குரியவர்கள், பெண்களை பிரிந்தாலும் புணர்ந்தாலும் துன்பங்கள் வருகிற துன்பங்களை கடந்தவர்களாக இருக்கிறார். அப்ப பெண்களை பிரிவதாலும் புணர்வதாலும் வருகிற துன்பங்கள் இவர்களை எந்த வகையிலும் பாதிப்பது இல்லை, இவர்கள் அவற்றை கடந்தவர்களாக இருக்கிறார். இதன் விளைவாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் எப்படி என்றால், மன்மதன் உண்டாக்கும் துன்பம் துறவியருக்கு கிடையாது. அவர்கள் ஆண் பெண் சார்ந்த உறவு சார்ந்த வரிசைக்குள்ளே செல்லாதவர்களாகையினால், துறந்தவர்களாகையினால், மனதை ஒருநிலைப்படுத்தியவர்களாகையினால், அவர்கள் இந்த மன்மதன் சார்ந்த உணர்வு சார்ந்த விடயங்களுக்குள்ளே செல்லாதவர்கள், துறவிகள், காமத்தை நீக்கியவர்கள்.
துறவிகள், காமத்தை கடிந்தவர்கள், ஆதலால் துன்பமற்றவர்கள், கடவுள் வரைந்த காமம் என்று அடையாளப்படுத்துகிற இடம் சொல்லும். ஆக துறவிகள் இந்த உலகியலுக்குள்ளே ஆட்படாமல் இருக்கின்ற பெருமைக்குரியவர்கள் என்பதை கவுந்தியடிகளுடைய கூற்று, அதனுடைய உரையாடல் இவற்றின் மூலம் நாம் இந்த பகுதியிலே இனங்கண்டு கொள்ள முடியும். நாம் ஏனவே பேசியிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அடுத்த கேள்வி மாணவர்களே, அது பிரதானமாக முன்வைக்கின்ற விடயங்கள் எவை என்று சொல்லி சொன்னால், கவுந்தி அடிகள் கூற்றுக்களில் வெளிப்படுகின்ற தொன்ம புராண செய்திகள். மிக சுருக்கமாக அவற்றை நாங்கள் பார்க்க முடியும். அது ஏனவே நாங்கள் குறிப்பிட்டது போல, ராவணனுடைய துயரத்தை அவர் முன்வைப்பது பலியாக வருகிற இந்த தொன்மங்களோடு கூடிய செய்தி. இந்த ராவனுடைய கதை என்பது காலங்காலமாக தமிழ் இலக்கிய பரப்பிலே, தமிழ் சமூக பரப்பிலே உரையாடப்பட்டு வந்திருக்கிறது என்பதற்கு சங்க இலக்கியங்களிலே சான்றுண்டு. சங்கமருவிய காலத்திலே தோன்றிய சிலப்பதிகாரத்திலே வருகிற ஒரு இடத்திலே ராமன் குறித்த செய்தி உண்டு. ஆக ராமன் வழியான அந்த தரவு எப்படி வருகிறது? தாதை ஏவலின் மாதுடன் போகி. தாதை என்பது தந்தை, தந்தை என்பது இங்கு தசரதனை குறிக்கிறது. தசரதனுடைய பணிப்பில், ஏவல் கட்டளை சார்ந்தது, அந்த பணிப்பில் மாது உடன் போகி, மாது சீதையை குறிக்கிறது, பெண்ணுடன் போகி போகி காதலி நீங்க, காதலி சீதை, சீதை நீங்கி போகின்ற அந்த துயர சூழ்நிலையிலே கடும் துயரத்துக்குள் உழந்தவன், உழந்தோன் என்று ராவனை அடையாளப்படுத்துகிற கதை, அந்த செய்தி இங்கு வருகிறது. அப்ப இந்த புள்ளி எதற்காக என்பதை நாம் இளவே பார்த்திருக்கிறோம். ஒரு தொன்மச் செய்தியை எடுத்து காட்டுவதனுடைய நோக்கம் என்ன? இங்கு ராமன் ஏன் எடுத்து காட்டப்பட்டிருக்கிறான் என்று கேட்டால், ராமன் பேர்பட்ட உயர்ந்த ஒரு புருஷனாக, பெருமகனாக இருந்திருந்தாலும் கூட அவன் கூட அந்த விதிக்கு, விதியை வென்று கடக்க முடியாதவனாகி அந்த துன்பத்துக்குள் ஆழ்பட்டவனாக மாறியிருக்கிறான் என்ற உண்மையை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க முடியும். இரண்டாவது, இந்த பிரம்மன் விஷ்ணு தொடர்பான செய்தி, அது இதிலே வருது போகிறது. பிரம்மனை பெற்றவன் விஷ்ணு. ஏனென்றால் விஷ்ணுவினுடைய உந்தியிலே இருந்து வந்தவன் பிரம்மன் என்று நாங்கள் சொல்வோம். எங்களுடைய புராணங்களிலே அந்த கருத்துக்கள் வந்து செல்லும். அவ பிரம்மனுடைய, பிரம்மனுடைய தோற்றம் விஷ்ணுவினூடாக நிகழ்ந்தது. அப்ப படைப்பு கடவுளான பிரம்மனையே படைத்தவன் விஷ்ணு என்ற அடையாளம், அந்த வேத முதல்வனை பயந்தோன் என்று சொல்லுகிற இடம், அந்த இடத்தை நாங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். அது ராமனை தொடர்புபடுத்தப்படுகிற போது, ராமன் சார்ந்து வேத முதல்வனை பயந்தோன், ராமன் ராமன் அவதார புருஷன், விஷ்ணுவின் அவதாரம் என்று சொல்ல வருகிற இடத்தில் அது தொடர்புபட்டாலும், இன்னொரு புராண செய்தியும் உண்மையும் அதுக்குள்ளே உறைந்திருக்கிறது. அதுதான் பிரம்மனை பெற்றவன் விஷ்ணு, பிரம்மன் விஷ்ணுவினுடைய உந்தியிலே இருந்து தோன்றியவன் என்ற உண்மை. இது இரண்டாவது. மூன்றாவது, இந்த தொன்மங்கள் சார்ந்த செய்திகள், கதைகள் சார்ந்த செய்திகள், புட்கரனோடு நலன் சூதாடினான். புட்கரனோடு நலன் சூதாடுகிறான். அந்த சூழல், அந்த விதிவசம், அவன் நாடு இழந்தான், பொருள் இழந்தான். அந்த சூழ்நிலையிலே தன் துணவியோடு வெண்கானை அடைகிறான். கொடும் காட்டிலே நடு இரவிலே அவன் தன் துணையை நீங்கி செல்லுகின்ற சூழல் வருகிறது. மெல்லியல் தன்னோடு வெண்கான் அடைந்தோன், காதலில் பிரிந்தோன் அல்லன் என்று சொல்லுகிறான். அவ இந்த இடத்தை வருகிற இந்த மூன்று புள்ளிகள், அதுல ரெண்டு விடயங்கள் முக்கியமானவை. நாங்கள் ஒன்றை இன்னொன்றோடு இணைத்து பிரித்து சொல்லி இருக்கிறோம். அந்த விஷ்ணு பிரம்மனை பெற்றவன் என்று சொல்லி அந்த தொடர்பும் சேர்த்து மூன்று செய்திகள் இலக்கியங்கள் சார்ந்து, அதாவது தொன்மங்கள் சார்ந்து, அந்த புராணங்களோடு பின்னி வந்திருக்கிற விடயங்கள் இந்த பகுதிக்குள்ளே இடம்பெற்றுள்ளன என்பதை நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்கள், ஊழின் வலிமை தொடர்பாக நாங்கள் முன்வைக்கக்கூடிய விஷயம். இந்த ஊழ் எவ்வளவு வாழ்க்கை நெடுகிலும் செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு காரியம் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க முடிகிறது. சொல்லுகிற புள்ளியை பாருங்கள், தீவினைகளால் துன்பம் விளையும் என்பதை இந்த பகுதியிலே நாம் இனங்காணுகிறோம். தீதுடை வெவ்வினை என்று பேசுவார். இதையே இன்னொரு புள்ளியிலே அவர் சொல்லுகிற ஒரு குறிப்பு வரும், ஒய்யா வினை, அதாவது விளக்க முடியாத வினை. இது எந்த வகையிலும் தவிர்க்க முடியாது, அந்த வினையை விட்டு நாம் விலக முடியாது, அது நம்மை சூழும் சுற்றி வரும் என்பதை சொல்லுகிற இடம். அது இரண்டாவதாக நாங்கள் பார்க்க வேண்டிய புள்ளி. மூன்று, நாங்கள் இதிலே கவனிக்க வேண்டியது, இந்த ஊழின் வலிமைதான், விதியின் வலிமைதான் ராமனுடைய வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தியது.
நகரனுடைய வாழ்க்கையிலே பாதிப்பை ஏற்படுத்தியது. தனிப்பட அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்த அந்த வினை அந்த கட்டத்தை கடந்து ஊழின் பாதிப்பு எவ்வளவு தூரம் அவர்களை வந்து வருத்தி இருக்கிறது என்பதும் வினை எவ்வளவு தூரம் அவர்களை அழுத்தி இருக்கிறது என்பதையும் நாம் கவனம் கொள்ள முடியும். நல்லது மாணவர்களே, இப்போது இந்த பகுதியினுடைய நிறைவு பரப்புக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கிறோம். இந்த பகுதியினுடைய இலக்கிய போக்குகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஒரு தொடர்நிலை செய்யுளாக இருக்கின்ற இலக்கியம் சிலப்பதிகாரம். அவ இந்த சங்கவரவிய காலத்திலே தோற்றம் பெற்ற இலக்கியங்களுக்குள்ளே தொடர்நிலை செய்யுள் ஒரு காப்பியம், முதல் தோன்றிய இரட்டை காப்பியம் என்று நாங்கள் கொண்டாடுகின்ற சிலப்பதிகாரம், மணிமேகலை என்பவற்றிலே சிலப்பதிகாரம் இந்த இலக்கிய பரப்பிலே காப்பியம் என்று சொல்லி கொண்டாடுகிற பெரிய அடையாளம் கொண்ட ஒரு வடிவம் இது. தொடர்நிலை செய்யுள் சார்ந்தது. கதை மாந்தர்களை அதிகளவு கொண்டு கதை விவரிப்பு பாணியிலே, இதிலே குறிப்பாக இந்த புள்ளியிலே நாங்கள் ரெண்டு பாத்திரங்களுடைய உரையாடல் பரப்பு வருகிறது. அந்த உரையாடல்கள் மிக நேர்த்தியாகவும் உணர்வு பூர்வமாகவும் மிக முக்கியமான ஒரு புள்ளியிலே நடக்கிற உரையாடல் பரப்பாகவும் இது இருக்கிறது. எவ்வாறு அந்த அறக்கருத்துக்கள் நியமங்கள் இதிலே கடத்தப்படுகின்றன என்பதை நாங்கள் பார்க்க முடியும். இது சங்கமர்விய கால இலக்கியம். அறத்தை முதன்மைப்படுத்தியது சங்கமர்விய கால இலக்கியங்கள். காப்பியத்திலும் அறம் மேலாக பெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே கவுந்தி அடிகளுடைய வாய்மொழியிலே வருகிற வார்த்தைகள் அறத்தை அதிகளவு பேசுகின்றன, அறம் குறித்து அதிகளவு கருத்துக்களை முன்வைக்கின்றன. அடுத்து பாருங்கள், இந்த பகுதியிலே தொன்மங்கள் புராணங்களை எடுத்து காட்டுகின்ற பண்பை காண முடிகிறது. வழி வழியாக கடத்தப்பட்டு வருகின்ற, பகிரப்பட்டு வருகின்ற இந்த தொன்மங்கள் புராணங்கள் தொடர்பான செய்திகள் இதிலே முக்கியமாக இருக்கிறது. அடுத்து இந்த சமய கருத்து, சமயம் சார்ந்த, சமண சமயம் சார்ந்த கருத்துக்களை அடுத்து அணிகள் சார்ந்த கருத்துக்களுக்கு போகிறோம். அணிகள் என்ற வரிசையிலே இரண்டு அணிகளை நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம். ஒன்று உருவகம், ரெண்டு உவமை. நாக்கடிப்பாக வாய்க்கரை வாய்ப்பறை அறைந்தீர் என்று வருகிற புள்ளியிலே உருவகமும், மலர்மேனி என்று வருகிற இடத்திலே உவமையையும் நாங்கள் காண முடிகின்றது. ஆசிரிய பாவில் இந்த இலக்கியம் அமைந்திருக்கிறது. தனிச்சிறப்பு உரையிட இட்ட பாட்டிடை செய்யுள் என்ற அடையாளம் இதுக்கு உண்டு. ஆசிரிய பாவில் கொண்டது இந்த இலக்கிய பரப்பு. ஆக சங்கமறிவியாலத்தினுடைய சிலப்பதிகாரத்தினுடைய இந்த இலக்கிய பண்புகள் இந்த பகுதிகளிலே எவ்வாறு வெளிப்படுகின்றன என்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் இங்கு உரையாடியிருக்கிறோம். நல்லது மாணவர்களே, சிலப்பதிகாரம் என்ற பகுதியை நாங்கள் இனிதே நிறைவு செய்திருக்கிறோம். இவற்றை நீங்கள் தெளிவாக பாருங்கள். அதனுடைய ஒவ்வொரு விடயம் குறித்தும் நீங்கள் சிரத்தை கொண்டு அணுக வேண்டியது மிக அவசியம். இப்போது நாம் இரண்டாவது ஒரு பாடப்பரப்புக்குள்ளே பிரவேசிக்க இருக்கிறோம். மணிமேகலை. மணிமேகலை தொடர்பாக எங்களுடைய குருகுலம் நிகழ்ச்சியின் ஆரம்ப வகுப்பிலே மணிமேகலை பாடப்பரப்பு பற்றிய ஒரு சுருக்கமான முதல் பகுதி அறிமுகம் நிகழ்ந்திருந்தது. ஆனால் அதனுடைய கேள்வி பகுதியை நாம் இன்று தொடர வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே நாம் முழுமையாக மணிமேகலை பற்றிய ஒரு பகுதியை, முற்பகுதியை சுருக்கமாகவும் கேள்வி பகுதியை சற்று விரிவாகவும் அணுகுவது பொருத்தமானது என்ற வகையிலே மணிமேகலை என்ற பகுதிக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கிறோம். மணிமேகலை என்ற கதை இரட்டை காப்பியங்களாக இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம் மணிமேகலையிலே சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாக, கதை தொடர்ச்சியாக வருவது மணிமேகலை. மணிமேகலை கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவள். மணிமேகலை காப்பியம் அறத்தை, குறிப்பாக சமய கருத்தை மிக பிரதானமாக பேசியது, துறவரத்தை வலியுறுத்தியது. அந்த அப்படிப்பட்ட ஒரு செழுமையான ஒரு சமய காப்பியம் என்கிற அடையாளம் கொண்ட மணிமேகலை பகுதியிலே நாம் பேச இருக்கிற இந்த பகுதி, நேரடியாக நாங்கள் விடயத்துக்குள் வருகிற பகுதி, மணிமேகலை தெய்வம் வந்து தோன்றிய காதை பகுதி. மணிமேகலையினுடைய உட்பிரிவுகள் காதைகளாக உள்ளன. அது குறித்து நீங்கள் ஏலவே பார்த்திருக்கிறீர்கள். அதிலே இந்த மணிமேகலை தெய்வம் தோன்றிய காதை அந்த பகுதிக்குள்ளே நாங்கள் வர இருக்கிறோம். இந்த பகுதிக்குள்ளே இடம்பெறுகிற விடயங்கள் மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க முடியும். இந்த கதை எவ்வாறு நகர்ந்து வந்தது என்று, உதயகுமாரன் அந்த பளிங்கு மண்டபத்திலே நிற்கின்ற மணிமேகலையை காண வேண்டும் என்று துடிக்கிறான். சுதமதி இருக்கிறாள், அவளோடு உரையாடுகிறான். இது சாத்தியப்படாது, அவள் துறவிலே போய்விட்டாள் என்று சொல்லி அவள் பலவாறு சொல்லுகிறான். ஆனால் உதயகுமாரன் சமாதானம் அடையவில்லை. சித்ராபதி மூடாக நான் இவனை சேர்வேன், இணைவேன் என்ற நம்பிக்கையோடு அவன் போகிறான்.
அந்த சூழ்நிலையிலே வெளிப்படுகிற மணிமேகலை சுதவதியோடு உரையாடுகிறார். அந்த ரெண்டு பேருக்கும் இடையிலான அந்த உரையாடல் என்பதில் அந்த உரையாடல் பகுதி இதிலே ஆரம்ப புள்ளியிலே வருகிறது. அதனுடைய பிற்பகுதியிலே, இந்த கதையிலின் பிற்பகுதியிலே, இந்த காதையின் பிற்பகுதியிலே அந்த புகார் நகரத்தினுடைய ஒரு மாலை காட்சி எப்படிப்பட்டது என்பதைத்தான் நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். அதை கேள்வியை அணுகுவதற்கு சுலபமாக நாம் மிகச் சுருக்கமாக அவற்றை ஒரு முறை மீளவும் பார்ப்போம். வரவும் பாடல் இப்படி ஆரம்பிக்கிறார். குணதிசை மருங்கின் நான் முதிர் மதியமும், குடதிசை மருங்கில் சென்று வீழ் கதிரும், வெள்ளி வெண் தோட்டோடு பொற்றோடு ஆக வெள்ளறு திருமுகம் பொலிய பெய்தலும் என்று பேசுவார். குணதிசை மருங்கின் நான் முதிர் மதியமும் பேசுவார். குணதிசை என்பது உங்களுக்கு தெரியும், கிழக்கு திசை. ஒரு மாலை பொழுது, பொழுது சாய்கிற பொழுது, பகல் நிறைகிற பொழுது, இரவு தொடங்குகிற பொழுது, மாலை பொழுது, அந்த பொழுதில் என்ன நிகழ்கிறது என்றால் குணதிசை கிழக்கு, கிழக்கிலே என்ன நிகழ்கின்றது, நாள் முதிர் மதியம் எழுகிறது, முழு நிலவு எழுகிறது. குடதிசை என்பது மேற்கு, குடதிசை மேற்கு, மேற்கிலே என்ன நிகழ்கின்றது, சென்று வீழ் கதிர். சூரியன் ஒரு நாள் பயணத்திலே தன் பகல் பொழுதை நிறைவு செய்து மேற்கு புறம் வீழுகின்ற காட்சியை அவர் எடுத்து காட்டுகிற புள்ளி அது. சென்று வீழ் கதிரும் அது எவ்வாறு இருக்கிறது என்றால், அவர் கொண்டு வந்து உருவகித்து சொல்லுவார், வெள்ளிவன் தோட்டோடு பொற்றோடு ஆக. இங்கே இருக்கிற பெரிய நயம் பாருங்கள், நீங்கள் அதை செம்மையாக பார்த்து சுவைத்து படித்திருப்பீர்கள். புகார் நகரத்தை பெண்ணாக சித்திரிப்பவர், அந்த புகார் என்ற நங்கையை பெண்ணாக சித்திரிக்கின்ற அந்த பாங்கிலே அவர் சொல்லுகிற இந்த எடுத்துக்காட்டு உருவகிப்பு எப்படி வருகிறது, ஒரு புறம் வெள்ளித்தோடு, இன்னொரு புறம் பொட்டோடு. ஒரு புறம் வெள்ளித்தோடு நிலவு, இன்னொரு புறம் பொற்றோடு அது சூரியன். இது ரெண்டும் கொண்ட அந்த இளறு திருமுகம் பொலிய பெய்தலும், எந்த விதமான மாசற்ற திருமுகம், அதாவது இகழ்தலற்ற தன் அழகிய முகமானது பொலியுமாறு அணிந்திருப்பவள் புகார் பெண், புகார் நங்கை என்று சொல்லுகிறார். இது முதலாவது அந்த சித்திரிப்பை நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து பாரு இந்த காட்சி எப்படி வருகிறார். அன்னச்சேவல் அயர்ந்து விளையாடி, அன்னச்சேவல் அயர்ந்து விளையாடிய தன் உரு பிடையை தாமரை அடக்க, பூம் பொதி சிதைய கிழித்து பிடை கொண்டு ஓங்கி ஓங்கி இருந்த தெங்கு, தெங்கின் உயர்மடலு அன்று பிடை அறிக்குரல் அலை சென்று வீழ் பொழுது சேவற்கு இசைப்ப, பவள செங்கால் பறவை காணத்து குவளை மேய்ந்த குடக்கட் சேதா, முளை பொலி தீம்பால் எழு துகள் அவிப்ப, கன்று நினை குரல் மன்று வழி படர என்று சொல்லி வருகிற இடத்தை பாருங்கள். எப்படி அது வருகிறது, அன்னச்சேவல் அந்த சித்திரம் ஒரு அழகான கதையாய் போகும். ரெண்டு துணை அன்னச்சேவல், அந்த அன்னமான் பெண், அதுகள் இரண்டும் அன்பொழுக அந்த பொழுதிலே நீரிலே விளையாடி மகிழ்கின்றன. அது ஒரு கூடி இருக்கிற அந்த வாழ்க்கை, அந்த இணைந்திருக்கிற வாழ்க்கையை கொண்டு வந்து காட்டுகிற அந்த கவிஞர் எப்படி பொருத்துகிறார் பாருங்கள். அது அந்த சூழ்நிலை அப்படியே தாமரை கூம்புகிற தருணம், பொழுது சாய்கிற வேளை தாமரை கூம்புகிறதை கூட அறியாது அயர்ந்து விளையாடிய. அயர்ந்து விளையாடுதல் என்பது தம்மை மறந்து மெய் மறந்து விளையாட்டிலே ஆழ்ந்திருக்கின்ற தன்மைதானே. அப்படி அவை விளையாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பொழுதிலே தாமரைக்குள்ளே இந்த பெண் அன்னம் சிக்கிவிட்டது. அப்ப தாமரைக்குள்ளே பெண் அன்னம் சிக்கிவிட அந்த பெண் அன்னம் மூடுண்ட அந்த நிலையை கண்டு பதறுகிறது எது, அன்னச்சேவல். அது உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய உணர்வுந்தலினாலே அந்த பூம்பொதியை கொத்தி கிழிக்கிறது. பூம்பொதி சிதைய கிழித்து பிடை கொண்டு உடனே அந்த பூம்பொதியை கிழித்த உடனே பெண் அன்னம் வெளிப்பட இரண்டும் ஒன்றாக மேலே போய் ஓங்கி ஓங்கி இருந்த தெங்கின் உயர்மடலையர், ஓங்கி இருக்கின்றது தென்னை, அந்த தென்னையினுடைய உயர் மடலிலே போய் இரண்டும் ஏறி இருக்க. இது ஒரு சித்திரம். அப்ப இது பாருங்கள், உங்களுடைய மனதிலே பதிவு பெறுகிறது. இது எப்படிப்பட்டது என்று சொன்னால், அன்பொழுகும் அந்த பறவைகளின் வாழ்க்கை. அடுத்த காட்சி அன்றிப்பேடை.
ஒரு அன்றின் பேடை. அது என்ன செய்கிறது? அறிக்குரலிலே, தன்னுடைய மெல்லிய குரலிலே அது பெண் அந்த அன்றின் பேடை என்ன செய்கிறது என்றால், அன்றின் பேடை தன்னுடைய மெல்லிய குரலில் தன் துணையை அழைக்கிறது. ஐயா, பொழுது சென்று விட்டது, சூரியன் மறைந்து போகிறானே, நீ எங்கே இருக்கிறாய் என்று தன் துணைவனை துணையை நோக்கி கூவுகிற அந்த ஒலி அது. சென்று வீழ் பொழுது சேவற்கு இசைப்ப, சென்று வீழுகிற அந்த பொழுதை சேவலுக்கு சொல்ல இது இன்னொரு காட்சி. ஒன்று அவர் சொல்லுகிற பொழுது, பவளவாய் செங்கால் பறவை காணம், பவள செங்கால் பறவை காணம். எப்படிப்பட்டது அந்த பறவைகளினுடைய அந்த கால், பவள செங்கால், அப்படிப்பட்ட அழகுடைய பவளம் போன்ற சிவந்த செங்கால்கள் கொண்ட பறவைகள் கூட்டமாக மேய்ந்து இருக்கின்ற காட்சி. அடுத்த இது ரெண்டும் மூன்றும் பறவைகளோடு சம்பந்தப்பட, குவளை மேய்ந்த குடக்கட் சேதா, குவளையை மேய்ந்திருக்கின்ற பெரிய கண்களை உடையது சேதா. குடக்கட் சேதா என்றால் பெரிய கண்களை கொண்ட சேதா என்கின்ற பசு, முளை பொலி தீம்பால் அது பாலை அப்படியே சொரிந்து கொண்டு போகிறது. அப்ப மாலை பொழுதிலே அதுகள் எல்லாம் நகர்ந்து செல்லும். அப்ப அது மேய்ந்து குவளைகளை நன்றாக வளர்களை நன்றாக மேய்ந்து உண்டு அதனுடைய தன்மையிலே கன்றுகளை நினைத்து கொண்டு அவை போகும். அதான் அந்த நடந்து போகிற போதே அந்த எழுகின்ற துகள் இருக்கிறது, அந்த துகள்களை என்ன சொல்லுகிறார், குவளை மேய்ந்த குடக்கட் செய்தா முளைபொலி தீம்பால், முளைகளிலே இருந்து பால் பெருக எழு துகள் அவிப்ப, எழுந்த துகள் எல்லாம் அப்படியே அடங்கி போச்சுதான் என்று பேசுவார். அப்படியாக அந்த தன்மை அது என்ன செய்கின்றன என்று சொன்னால், கன்று நினை குரல் குரல் மன்று வழிபடர், கன்று நினை குரலோடு கன்றை நினைத்து குரல் எழுப்பியபடி மன்று வழிபடர அவை எங்கே போகின்றன, தம் தொழுவும் நோக்கி செல்கின்றன. அப்ப பிடிந்திருக்கின்ற அந்த பகல் பொழுதிலே மேய்ச்சலுக்காக போன அந்த பசுக்கள் கன்றுகளை எண்ணியபடி அவை பயணப்படுகின்றன என்ற காட்சி வருகிறது. அதை நாங்கள் ஒரு பொருளாக சித்திரிப்போம் பாருங்கள். அடுத்த அந்த பகுதியிலே, அன்னச்சேவலானது மெய்மறந்து விளையாடிய பெண்ணெண்ணத்தை தாமரை மலரானது குவிந்து அடக்கி கொள்ள, கண்டு பூவின் பொதியை கிழித்து பிடையை மீட்டு கொண்டு உயர்ந்த பெரிய தென்னை மரத்தின் வளர்ந்த மடலிலே இருக்கவும், இது ஒன்று. அன்றி பிடையானது தனது மெல்லிய குரலிலே தனது சேவலுக்கு பொழுதானது சென்று மறைவதை பற்றி எடுத்து கூறவும், பவளம் போன்ற செங்கிற கால்களை உடைய அன்னப்பறவை, கூட்டத்திலே உள்ள குவளை மலர்களை மேய்ந்த திரட்சியான கண்களை உடைய செவ்விய பசுக்கள் தம் முளைகளில் இருந்து பொழியும் இனிய பால், அவை நடந்து செல்ல போகிற போது எழும் புழுதியை தணிக்க, தம் கன்றுகளை நினைத்து குரல் எழுப்பியவாறு தொழுவங்களை நோக்கி செல்லத் தொடங்கும் என்பது இந்த பகுதியினுடைய சாராம்சம் பொருள். இதை நாங்கள் முதலிலே அந்த பொருளோடு அவற்றை புரிந்து கொள்கிறோம். நல்லது மாணவர்களை, தொடர்ந்து பார்ப்போம். அடுத்த பகுதியிலே பாருங்கள், அந்த தொடர்ந்து பேசுவார் அந்த மாலை பொழுதின் சித்திரிப்பு எவ்வாறு விரிந்து வருகிறது என்பது. அந்தி அந்தனர் செந்தி பேண, பைந்தொடி மகளிர் பலர் விளக்கு எடுப்ப, யாழோர் மருதத்து இந்நரம்புளர, கோவலர் முல்லை குழல் மேற்கொள்ள, அமரகமருங்கில் கணவனை இழந்து தவரகம் புகும் ஒருமகள் போல, கதிர் ஆற்று படுத்த முதிரா துன்பமோல், அந்தி என்னும் பசலை மெய் ஆட்டி வந்திருந்தனால் மாநகர் மருங்கின் என்பது பாடலினுடைய நிறைவாக முடிகிறது. இது என்றென்று சொல்லுகிறது மாலை பொழுது. முதலிலே பறவைகளை பற்றி அவர் பதிவு செய்தார், விலங்குகள் சார்ந்த பதிவு அடுத்து வந்தது. இப்போது அந்த காட்சி மனிதர்களுடைய செயற்பாடு எந்த வகையிலே விரிகிறது என்பதை பேசி கடக்கிறது. இதிலே பாருங்கள், அந்த பாடல் இப்படி ஆரம்பிக்கின்றது. அந்தி வேளையிலே அந்தனர் என்ன செய்கிறார்கள், செந்தி பெண். அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்தனர்கள் செந்தியை வளர்க்கிறார். அவர் நெருப்பு மூட்டி யாகம் நடக்கின்ற காட்சி அங்கு வருகிறது. பைந்தொடி மகளிர் பசுமையான மெல்லிய அழகான பசுமையான வளையல்களை அணிந்த பெண்கள் பலர் ஒன்றாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், விளக்குகளை மாலை பொழுதிலே ஏற்றுகிறார்கள். அவ அந்த விளக்கேற்றுகின்ற செயற்பாடு, மனைகளிலே விளக்கேற்றுகின்ற செயற்பாடு இங்கு பதிவாகிறது. யாரோர் மருத தின்னரம் புலர என்று சொல்வார், யாரோர்
அந்த பாணர்கள் யாழ் மீட்டி அந்த மெல்லிய நரம்புகளிலே யாழ் மீட்டி மருதம் பண்ணி அவர்கள் ஓசியாக மீட்கிறார்கள். ஒரு இசை பரவிய சூழல் அந்த பரப்பிலே பரவுகிறது என்று சொல்லுவார். கோவலர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த இடையர்கள் முல்லை குழலில் தமது புல்லாங்குழலிலே முல்லை பண்ணி அவர்கள் வாசிக்க தொடங்குகிறார்கள். இப்ப வாசனை அந்த உரையாடல் என்ற அந்த காலத்திலே அவர் சொல்லுகிற விஷயத்தை பாருங்கள். ஒரு புறம் அந்த வாழை பொழுதிலே ஆடவர்களுடைய அந்த சேர்ப்பால் அது பாணர்களாக, அடுத்தது கோவலர்களாக வருகிற காட்சி, அந்தணர்களுடைய காட்சி, பெண்களுடைய காட்சி என்று இவ்வாறு அவற்றை பதிவு செய்து போனவர் சொல்லுகிற அடுத்த விடயம் எப்படி வருகிறது? அமரகம் மருங்கில் கணவனை இழந்து தவரகம் புகும் ஒரு மகள் போல. அமரகம் மருங்கில் என்று சொன்னால் போர்க்களத்திலே போர் வேளையிலே கணவனை இழந்து போய் தமர் அகம் புகுகின்ற, தமர் அகம், தமர் என்று சொன்னால் சுற்றம் உறவு என்பது தெரியும், அகம் வீடு, உறவினர்களுடைய வீட்டுக்கு நோக்கி செல்லுகின்ற, வீட்டை நோக்கி செல்லுகின்ற பெண்ணை போல அந்த துன்பத்தோடு அந்த துயரத்தோடு கதிர் ஆற்றுப்படுத்த, கதிர் சூரியன் துணையோடு கதிர் ஆற்றுப்படுத்த முதிரா துன்பத்தோடு, அதாவது நிறைவு பெறாத முடியாத அந்த துன்பத்தோடு அந்தி என்னும் பசலை மையாட்டி உடல் பசலை வளர அவளுடைய அந்த பசலையின் அத்தனை உணர்வுகளும் கொண்ட ஒரு பெண்ணாக அந்தி என்கின்ற மாலை. இப்ப புகாரை முதலிலே பெண்ணாக உருவகித்து சித்தரித்தவர் இப்போது அந்த மாலை எங்கே வருகிறது என்றால், மாலை என்கின்ற நங்கை, அந்த அந்தி என்கின்ற நங்கை புகாருக்குள்ளே வருகிறாள். அவளையும் பெண்ணாக சித்தரிப்பார். அந்தி வந்தடைந்தால் வந்திருந்தனால் மாநகர் மருங்கின். அப்ப மாநகர் மருங்கின், மாநகரிலே எந்த மாநகர், பெரிய நகர் எது என்று சொன்னால் அது புகார். புகாருக்குள்ளே, புகார் நகரத்துக்குள்ளே அந்த மாலை வந்து சேர்ந்ததாக சொல்லுவார். அப்ப இந்த விவரிப்பிலே ஒரு பெரிய உண்மை இருக்கிறது பாரு. போரும் போரின் வலியும் அந்த போரின் இழப்புகளையும் கூட ஒரு வகையிலே கொண்டு வந்து எடுத்து காட்டுகிற அந்த காட்சி உவமை ஊடாக வருகிறது. தமரகம் புகுகின்ற ஒரு மகள் போல, அந்த ஒரு மகள் யார்? அந்தி பொழுது. அந்தி பொழுது எப்படி வந்து சேருகிறார், எங்கே வந்து சேருகிறாள் என்று சொன்னால் புகார் நகரத்துக்குள்ளே வந்து சேருகிறார். அப்ப இந்த காட்சியை நாங்கள் பார்த்தோம். இதனுடைய சுருக்கமான அந்த பொருளை இப்போது பார்ப்போம். அது இவ்வாறு நாங்கள் அதை பொருள் கொள்ளலாம். அந்தணர்கள் அந்தி பொழுதிலே யாகத்துக்குரிய செந்தியை வளர்க்கிறார். தொடங்கவும் பசிய வளையல்களை அணிந்த மகளிர் பலரும் வீட்டில் விளக்குகளை ஏற்றி வைக்க தொடங்கவும் யாழ் இசைக்கும் பாணர்கள் யாழின் நரம்புகளை வருடி இனிதான மருதப்பண்ணை இசை எழுப்பவும் கோவலர்கள் புல்லாங்குழலில் முல்லை பண் இசையினை இசைக்கவும் போர்க்களத்தில் தன் கணவனை இழந்தவள் தன் சுற்றத்தாரின் வீட்டினை நோக்கி செல்லும் ஒரு பெண்ணை போல சூரியன் வழிகாட்ட நீங்காத துன்ப நினைவுடனே அந்தி பொழுது என்று சொல்லப்படும் அந்த நங்கை வந்து சேர்ந்தால் புகார் நகரில் என்பது அந்த பகுதியிலே வரும். சொல்லி முடிப்பார். கணவனை பிரிம்பிரிவால் உடல் ஒளி விளக்கும் பசலை என்னும் நோயினை தன் உடல் முழுதும் பெற்றவளாக புகார் என்னும் அந்நகரில் மாலை என்பவள் வந்து தங்கினாள் என்று வருகிற இடம். நல்லது மாணவர்களே, இப்போது நாங்கள் தெளிவான வகையிலே இந்த பாடல் பரப்பினுடைய உரைப்பகுதிகளை இப்போது பார்த்திருக்கிறோம். அந்த செய்யுள் அதற்கான உரை என்ற உரையாடலை நாம் நிகழ்த்தியிருக்கிறோம். இப்போது நாங்கள் வினா சார்ந்த பரப்புக்குள் பிரவேசிக்கலாம். முதலாவது பகுதி மணிமேகலை. மணிமேகலா தெய்வம் வந்து, மணிமேகலையிலே மணிமேகலா தெய்வம் வந்து தோன்றிய காவையினுடைய நிறைவு பகுதியில் முதலாவது கேள்வி பறவைகளின் செயற்பாடுகள் எவ்வாறு விவரிக்கப்பட்டுள்ளன, இது நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியது. முதலாவது அன்னச்சேவலும் அன்னப்பிடையும் இனிது விளையாடி மகிழ்தல், இது முதல் காட்சி. அப்ப இந்த ஒன்றை வைத்துக் கொண்டு இதிலே அவர் சித்தரிக்கிறது ரெண்டு பேரும் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அந்த அந்நியோன்யத்தை அவர் பதிவு செய்கிறார். உயிர்கள் கூட எவ்வளவு சாதாரண அகிரணை உயிர்கள், அதாவது அன்னப்பிடைகள், அவற்றினுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொண்டு வந்து காட்டுவார். மெய்மறந்த அந்த விளையாட்டு மகிழ்ந்திருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே பிடை அன்னத்தை பெண்ணத்தை தாவரை மூடுகிறது, பிடையை மீட்க அன்னச்சேவல் பூமுதியை சிதைக்கிறது, பிடையை மீட்டு உடனே சென்று உச்சியிலே, தென்னை மர உச்சியிலே அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இது மாலையிலே நிகழுகிற காட்சி. அப்ப
ஒரு துன்பம் வருகிற போது, ஒரு இடர் வருகிற போது துணை எவ்வாறு துடிக்கும் என்பதை இந்த பகுதி பதிவு செய்திருக்கிறார். பறவைகளினுடைய அந்த உணர்வுகளின் பதிவாகவும், அன்பின் நெருக்கமாகவும், நெருக்கடி வருகிற போது வருகிற பாங்காகவும் இதை நாம் பார்க்கலாம். இது ஒன்று பறவைகள் சார்ந்த அந்த அந்த மாலை பொழுதின் விவரிப்பில். இரண்டாவது அன்றில் பற்றிய சிந்தியல். அன்றில் பிடை அந்த பெண் என்ன பெண் அன்றில் பெண் அன்றில் என்ன செய்கிறது? கதிரவன் மறைவதை தன் துணை சேவலுக்கு எடுத்துச் சொல்லுகிறார். அவர் எங்கேயோ அந்த துணை இப்போ சென்று விட்டது, அந்த துணை வர வேண்டும், நேரமாகி விட்டது, காலம் கடந்து விட்டது என்பதை சொல்லுகிற புள்ளிதான் அந்த டெண்டு. இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது நாங்கள் பார்ப்போம் தொடர்ந்து அடுத்த பகுதி. அது பவளம் போன்ற அந்த செந்நிற கால்களை உடைய அன்ன பறவைகள், பவளம் போன்ற செந்நிற கால்களை உடைய அந்த அன்னப்பறவைகள் சோலைகளிலே அதிகளவு காணப்படுகிற காட்சியை நாம் இந்த பகுதியிலே பார்க்கலாம். இது அடுத்த காட்சி. அப்ப மாணவர்களை பறவைகள் பற்றிய காட்சி என்பதை நாங்கள் இங்கு சொல்லி இருக்கிறோம். இவற்றின் ஊடாக நாங்கள் சிந்திப்பதற்கான பல வழிகள் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து கொள்ள வேண்டும். எப்படியாக அந்த பகுதியிலே அந்த அவர்கள் பறவைகளுக்கு இடையிலான அந்த வாழ்க்கை, அந்த மாலை பொழுது என்பது ஒரு புறம் இருந்தாலும் அவற்றின் ஊடாக அவர்களுடைய அந்நியோன்யம், அந்த உறவின் அந்த நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் தன்மை எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள். இரண்டாவது விலங்குகள் தொடர்பாக, அந்த விலங்குகள் பற்றிய சித்திரிப்பிலே நாம் மேலவே அதில் விளக்கி சொல்லி இருக்கிறோம். சுருக்கமாக இங்கு கடந்து செல்லலாம். திரட்சியான கண்களை உடைய சிவந்த பசுக்கள், அந்த பசுக்களினுடைய பாங்கை அவர் காட்டுகிற இடம் குவளை மலர்களை மீந்திருக்கும். அவை நடக்கும் போது துகள்கள் அப்படியே மேலே எழும். அவற்றிலிருந்து பொழிந்த இனிய தீம் வால் எழுகின்ற அந்த துகளை அப்படியே அடக்கிவிடும். அப்படியான தன்மை கொண்டது அவற்றினுடைய செயற்பாடுகள். அந்த மாலையிலே அவை எங்கே போகின்றன என்று சொன்னால், தம் கன்றுகளை நினைத்து, கன்றுகளை எண்ணி குரல் எழுப்பியபடியே அவை தொழுவம் நோக்கி செல்லுகின்ற காட்சி இதிலே வருகிறது. அதை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். இப்போது நாம் அடுத்த பகுதியிலே வருவோம். பாருங்கள், அந்த அடுத்த கேள்வி பிறப்பிலே மனிதர்களின் செயற்பாடுகள் பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது மனிதர்கள் என்ன மாதிரியான ஒரு நடத்தை கோலத்தை அந்த பகுதியிலே கொண்டிருந்தார்கள், அதாவது மாலை பொழுதிலே அவர்களுடைய விவரிப்பு எவ்வாறு அமைந்திருந்தது என்பதை நாங்கள் இங்கு பார்க்கலாம். அந்த வரிசையிலே அந்தணர்கள் யாகத்துக்காக சென்னி வளர்க்கிறார்கள். இது மாலையிலே நடக்கிற ஒரு காரியம். இரண்டாவது பசிய வளையங்களை அணிந்திருக்கின்ற மகளிர்கள் வீடுகளிலே என்ன செய்கிறார்கள், விளக்குகளை ஏற்றுகிறார்கள். இது இரண்டாவது காட்சி. பாடர்கள் யாழ் நரம்புகளை மீட்டி மருத பண்ணை இசைத்து ஒலி எழுப்புகிறார்கள். இது மூன்றாவது நாங்கள் சிந்திக்க வேண்டிய பகுதி. கோவலர்கள் புல்லாங்குழலிலே முல்லை பண்ணை வாசிக்கிறார். அப்ப இது எவ்வாறு என்றால், ஒரு மகிழ்ச்சியான மாலையாக, ஒரு ஒரு உணர்வின் திளைப்பான மாலையாக, ஒவ்வொருவரும் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற மாலையாக இது விரிந்து செல்கிறது. அதே போலதான் இவர்கள் அடுத்து சொல்லக்கூடியது பாருங்கள், அந்த புகார் நகரின் தொடர்பான இந்த வர்ணனை என்கின்ற பகுதியிலே நாங்கள் அந்த காட்சி இயற்கை எவ்வாறு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இப்போது சுருக்கமாக பார்க்க முடியும். புகார் நகர வர்ணனையிலே இந்த கிழக்கு திசையிலே நாள் முதிர் மதியம், மேற்கு திசையிலே கதிரவன் சென்று வீழுகிற காட்சி எப்படியாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், வெள்ளிவன் தோட்டோடு பொற்றோடாக என்று சொல்லுகிறார். அப்ப அவ்வாறு ஏதாவது சொன்னது போல ஒரு நங்கையாக, புவார் நகர நங்கையை சித்தரித்தவர், ஒரு புறம் கிழக்கு அது வெள்ளிவன் தோடு, மேற்கு அது குடதிசை அது பொற்றோடு என்று சொல்லி இரண்டும் தோடுகளாக அவர் சொல்லுகிற காட்சியை பார்க்கலாம். அடுத்து நாங்கள் பார்த்தால், போரிலே கணவனை இழந்த ஒரு பெண், போரிலே கணவனை இழந்து சுற்றத்தின் வீட்டுக்கு அவள் திரும்புகின்ற போது கதிரவன் ஆற்றுப்படுத்த கணவன் பெரும்பிரிவால் உடல் பொலிவளர்க்கும் பசலை என்னும் நோயினை தன் உடல் முழுதும் பெற்றவளா. அந்த பசலை என்பது உணர்வு சார்ந்தது, ஒரு தவிப்பு சார்ந்தது, பிரிவின் வலி சார்ந்தது, எதிர்பார்ப்பு சார்ந்தது, அப்படியான ஒரு தன்மையோடு. ஏனென்று சொன்னால், மாலை பொழுது துணையாக இருந்தது கதிரவனோடு. கதிரவன் தலைவன் பிரிந்து போகிறான் என்றால் அந்த பிரிவினுடைய வலியை உணர்கின்ற ஒரு பெண்ணாக சித்திரிக்கிறார் அந்தியே.
அப்ப அந்தி அந்த கதிரவனை விட்டு பிரிகின்ற போது வருகிற வலி எப்படி இருக்கிறது என்றால் அது பசலை வடந்திருக்கிறது. கணவன் அருகில்லாத போது, கணவன் பிரிந்திருக்கின்ற போது வருகின்ற உடல் சார்ந்த அந்த வேறுபாடு, உலகத்தின் வெளிப்பாடாக வருகிற வேறுபாடுதான் பசலை சார்ந்தது. அந்த பசலை என்னும் நோயினை தன் உடல் முழுதும் பெற்றவளாக புகார் என்னும் நகரில் மாலை என்பவள் வந்து தங்கினாள் என்று முடிக்கிறார். மாணவர்களே, நாங்கள் சொல்லியிருக்கிறோம், புகாரை பெண்ணாகவும் அந்தியையும் பெண்ணாகவும் சித்திரிக்கிற பாங்கை சித்திரிக்கின்ற பாங்கு இங்கு முக்கியம் இருக்கிறது, முக்கியம் பெறுகிறது என்பதை சொல்லி இப்போது அணிச்சிறப்புக்கு வருவோம். உவமை, முதலாவது உவமை சித்திரிப்பு. மாலையில் கிழக்கில் அந்த சித்திரிப்பு காட்சி வருகிற போது, அமரக மருங்கில் கணவனை இழந்து தமரகம் புகுவும் ஒரு மகள் போல கதிரவன் மறைய அந்தி வந்த காட்சி இப்போது நாங்கள் கடைசியாக பார்த்தது உவமை சார்ந்த சித்திரிப்பு. அமரக மருங்கில் கணவனை இழந்து தமரகம் புகுன்ற பெண் போல உவமானம் என்று சொன்னால், கதிரவன் அந்த காட்சி மறைகின்ற போது மாலை பொழுதிலே அந்த அந்தி புகார் நகரத்தை வந்தடைகின்றது உவமயமாக வருகின்றது. அந்த பொழுது சாய்கின்ற தன்மை அங்கு பிரதானம் வருகிறது. இது உவமைக்குள்ளே வருகிற ஒரு முக்கியமான இடம். உருவகம் என்று நாங்கள் சித்திரிக்கின்ற போது அதிலே நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், வெள்ளிவன் தோட்டோடு பொற்றோடுவாக என்று பேசுகின்ற போது அந்த புகார் நங்கையினுடைய ஒரு புறம் வெள்ளித்தோடாகவும் இன்னொரு புறம் பொற்றோடாகவும் அது பதிவு பெற்றிருக்கின்றது. அது எவ்வாறு என்றால், அந்த நங்கையை பெண், அதாவது புகார் நகரத்தை பெண்ணாக காட்டி காதிலே இருபுறமும் தோடுகளாக சித்திரிக்கின்ற பாங்கு அங்கே வருகிறது. அடுத்த உருவகம், புகாராகிய நங்கையை உருவகித்திருக்கிறவர் அந்தியையும் பெண்ணாக உருவகித்திருக்கிறார் என்பது இரண்டாவது இடம். இப்போது நாங்கள் நிறைவு பகுதியிலே அடுத்த பகுதியிலே வருகிறோம். கேள்வி பரப்பு. இந்த பாடப்பரப்பிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இலக்கியம் சார்ந்த பண்புகள் அவை. இது முக்கியமானது. எனவே நாங்கள் சிலப்பதிகாரம் பார்த்திருந்தோம், அது தொடர்நிலை செய்யுளாக வருவது. இதுவும் தொடர்நிலை செய்யுளாக தொடர்கிறது. இது காப்பிய பகுதியாக, காப்பியமாக, அந்த இரட்டை காப்பியங்கள் என்றால் இது துறவை மையப்படுத்தியது என்று ஏலவே பார்த்திருந்தோம். அப்ப இதுல வெளிப்படுகிற அம்சங்கள், ஒரு காப்பியத்திலே வர்ணனைகள் இருக்கு. இதுல நகர வர்ணனை வருகிறது, இயற்கை வர்ணனை வருகிறது. அடுத்து இதுல இருக்கிற இன்னொரு பெரிய சிறப்பு, மனிதர்களுடைய அந்த நடத்தை செயற்பாடுகள் வர்ணிக்கப்பட்டிருக்கிற, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற பாங்கை நாங்கள் பார்க்க முடியும். ஒரு காப்பியத்திலே அணிநலன் என்பது முக்கியமானது. அந்த இலக்கிய வகையிலே உவமை, உருவகம் உள்ளிட்ட உணர்வு பூர்வமான அந்த கருத்து செறிவோடு வருகிற அந்த உவமை உள்ளிட்ட அணிகளை நாங்கள், உருவகம் உள்ளிட்ட அணிகளை பார்க்க முடிகிறது. ஓசை சிறப்பு, மொழியினுடைய கனதியை, அந்த காப்பியத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்துகின்ற அந்த ஓசை, ஆசிரியப்பாவிலே அமைந்த இந்த இலக்கியம் ஓசை செறிவுடைய ஒரு இலக்கியமாக அமைந்திருக்கிறது. நல்லது மாணவர்களே, இன்றைய இந்த நாளிலே சிலப்பதிகாரத்தினுடைய நிறைவு பகுதியையும், மணிமேகலையினுடைய பாடப்பரப்பிலே வினாக்கள் சார்ந்த பரப்பையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இதை நீங்கள் கவனம் கொண்டு சிறப்பான வகையிலே பரீட்சையை செய்வதற்கு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.